சர்வசாதாரணமா சொல்லியிருப்பாங்க. ஆனா மத்தவங்களாம் வந்தனாக்கா வந்து எவ்வளவு தூரம் வந்தனாக்கா காட்டிடுறாங்க, எவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ வந்தனாக்கா அடைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானே வந்தனாக்கா பரமஹம்சன், நானே வந்தனா பெரிய கடவுள் அவதாரம் ஞானி அப்படின்னு அவரு அந்த அவ்வளவு பெரிய விஷயத்த சர்வசாதமா சொல்லிருக்காரு. அப்பா அப்பா பராபரம் சொரூபம் இல்ல, அதான் புரிய தியாகம் தானே சொல்லியிருப்பாரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்வசாதாரணமா சொல்லியிருப்பாரு அதிக. ஆனா இது வந்து எல்லாத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தனாக்கா இந்த மாதிரி ஒரு டீடைல ஒரு பக்காவான ஒரு அல்டிமேட் ஞானமே எதுவுமே கிடையாது சித்தவேத மாதிரி. அது மாதிரி சொல்லலாம், எல்லாத்த விட எவ்வளவு பேர் ஏறி இருக்காங்க புக்கு, எல்லாத்த விட அந்தனாக்கா அவர் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ஞான விஷயம்னா சித்தவேதம் தான். ஆனா அப்படியேப்பட்ட விஷயத்தையும் அந்தனாக்கா அந்த திருக்கற்பனைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு, அவருடைய சுவாமியோட திருக்கற்பனைகள் அப்படின்னு வந்தானே சொல்லுவாங்க. உயர்ந்த கற்பனை பரமஹம்சருடைய உயர்ந்த கற்பனை இது அப்படின்னு அதையே அந்தனா சாதா கற்பனை. ஏன்னா ஆமா கற்பனை தான், அந்த நிலைக்கு போயிட்ட பிறகு புக்கு எது சித்தவேதம் எது எது எதுவுமே எந்த கிடையாது, இப்ப எல்லாமே போய் தான் போகுது. இது யாருமே அந்த மாதிரி சமநிலைக்கு போறாங்கல்ல, சமநிலை அந்த மாதிரி வார்த்தையே யாருமே குறிப்பிட்டு வைக்கிறேன். நான் சுவாமி ஆனந்த பரம் சொல்லி திருக்கற்பனை இந்த சித்தவேதம் சொல்லிட்டு அவரு அந்த நிலையில இருந்து சொல்லியிருப்பாரு. இது இங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணாக்கா வந்து எல்லாமே செட் ஆகுது. எனக்கு வாட்ஸ்அப்ல நேற்று கூட ஒருத்தர் ஒரு ரிஷிகேஷ்ல இருந்தார்ல சிவானந்தர், அவர் வந்து பண்ணாக்கா ஆன்மீகத்துல போற ஒரு மனுஷன் வந்து பண்ண எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருப்பாரு. நிறைய விஷயம் நோட்ஸ் எல்லாம் தனக்கா அந்த ஒன்னா வந்து தொகுத்து இருப்பாரு நிறைய விஷயம். அத நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாரு, படிச்சேன். படிக்கும் போது வந்தானாக்கா செம அருமையா தான் இருக்குது, அப்படியே செம ஒரு ஃபீலா இருக்குது. ஆனா படிச்சு முடிச்ச பிறகு என்னன்னாக்கா இது வந்து தனக்கா ரிஷிகேஷ்ல வந்த சுவாமி சிவானந்தர் அவர் உருவாக்குனது. அவர் சொல்ற விஷயம் வந்து பண்ணாக்கா நமக்கு எல்லா விஷயங்களும் செட் ஆகாது. இது மாதிரி பல மகான்களும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க, படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பா இருக்கும், ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும், இருக்கணும். அதுக்காக உடனே அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க சொல்றாங்க உடனே அதையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி போனாக்கா பல பேர் பல ஞானிகள் எது வந்து இப்போ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் அப்போ அவங்க வந்து படிக்க வந்தானே அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அப்படி அவங்க சொன்னது இவங்க சொன்னதும் இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே போக முடியாது. அப்படி போனாக்கா எதையும் வந்து அடைய முடியாது. அது படிக்கலாம் அவங்களுக்கு வந்து தனக்கா அவர் சரி ரைட் ஓகே, அவர் ஒரு ஞானி ஒரு மகான், அவரையும் தனக்கா நம்ம மதிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு அது மாதிரிலாம் நினைச்சிக்கலாம் மதிக்கலாம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை ஃபாலோ எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நமக்குன்னு ஒரு குரு இருக்காங்க. அதன் பிறகுதான் நம்ம போ அப்படி போனா மட்டும்தான் தனக்கா நம்மளையும் பாப்பாரு, நம்மளுக்கும் வந்து தனக்கா நடக்கும். மாத்தி மாத்தி போனாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வந்து தனக்கா படிக்கிறோமா சரி ரைட் ஓகே நல்லா பண்ணிருக்காரு நல்லா எழுதிருக்காரு அவ்வளவுதான். அவரு ஃபாலோ பண்றவங்களுக்கு அத ரொம்ப உயிரா வந்து தனக்கா பண்ணுவாங்க கடைபிடிப்பாங்க. அதான் அப்படித்தானே, அவங்கவுங்களுக்கு அவங்க பிள்ளைதான் வசதி, அவங்க பிள்ளைதான் கொஞ்சவாங்க. மற்ற பொண்ணில வந்தனாக்கா நல்லா இருக்கும் பரவாயில்ல அன்பு செலுத்தலாம், தம்பிள்ள மாதிரி இருந்தனாக்கா நடக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் அந்த குரு இருந்தனாக்கா வேற அவங்க உணர்வுல அவங்க குருதான் இருந்தனாக்கா உள்ள ஓடிட்டு இருக்கும். எல்லா குருமார்களுமே பார்க்கும்போது நிகழ்ச்சி வரும் பக்தி வரும். ஆனா கடைபிடிக்கிறது வந்தனாக்கா நம்ம குரு சொல்றதுதான் வந்து கடைபிடிக்கிறது. அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, யாரு வேணா எப்படி வேணா சொல்லிருக்கட்டும். அம்மா வந்தனாக்கா அப்பா என்ன சொல்றா அப்படிதான் வந்தனாக்கா போகணும். அது செட்டா எவ்வளவு புதுசு புதுசா வராங்க வந்து இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க என்னங்கோ வந்தனாக்கா சொல்லுவாங்க. எல்லாமே வந்தனாக்கா அந்த அப்பா வந்து தனக்கா அவரு எல்லா தரத்துலயும் தனக்கா வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப வர புதுசு புதுசா வந்தனாக்கா ஞானி எல்லாம் ஏகப்பட்ட யோகா டெக்னிக் எல்லாம் சொல்றாங்க. அவங்க அவங்கவுங்க சொல்ற டெக்னிக் எல்லாம் தானக்கா எல்லா தரப்பு மக்களும் பண்ணவே முடியாது. சவுண்டு போட்டு கேட்டுன்னு இப்படி பண்ணுங்க சீக்கிரமா அந்த ஆயிடலாம்ன்றாங்க. சவுண்டு காது கேட்காதவங்களாம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிடையாது. நீ எவ்வளவு தூரம் பாத்திருப்பீங்க
அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம அதெல்லாம் போய் கடைபிடிக்க முடியுமா? அப்பா வந்து பண்ணாக்கா எல்லாருமே பண்ணிப்பாரு, எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிப்பாரு. எல்லாரும் மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசியுமே பண்ற மாதிரி பண்ணிப்பாரு. பாம்பு கூட பண்ணுது, நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோவை, பாம்பு கூட பண்ணுது. இப்ப வள்ளல் பெருமான் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு, அதை வந்து பண்ணாக்கா இந்த மோட்சத்தை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் மனிதர்கள் மட்டுமே, ஆத்மீய சகோதரர்கள் மட்டுமே. இந்த மோட்சத்தை பெறக்கூடிய ஒரு பிறப்பு வந்து பண்ணா மனித பிறப்பு மட்டுமே குறிப்பிடுறாரு. அப்பா வந்து பண்ணாக்கா வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் மொழி உண்டு அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஜீவராசிகளுக்கும் தனக்கா மோட்சங்கிறது உண்டு. இப்ப மகாபாரதம் படிச்சுன்னா அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இந்த நெறியில இருந்து, ஆடுல இருந்து, பூனைல இருந்து, நாயில இருந்து, எல்லாமே தனக்கா அது அது பேச முடியாது. ஆனா அந்த ஞான நிலையில இருக்குதுங்க, பேச்சு வராது. அது மாதிரி ஜீவராசிகள்லாம் இருக்கு. இப்ப மனுஷங்கள எல்லாரும் பார்த்தா எல்லாம் மனுஷன் சாதாரணமா தெரியும். ஆனா சில பேர் எல்லாம் உணர்ந்து எல்லாத்தையும் பார்த்தபடியே அறிஞ்சபடியே அந்த தனியே இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியுமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப ஒரு மாடு இருந்தா மாடு வந்து அனைத்தையும் அறிந்த நிலையில அந்த இருந்துட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு அதுக்கு, அதால மனுஷனுடைய லாங்குவேஜ் பேச முடியாது. எல்லா மாடும் ஒரு மாடு கிடையாது, எல்லா மனுஷனும் ஒரே மனுஷன் கிடையாது. ஒரு ஞானி பார்க்கறது மனுஷன் மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய தன்மை உலகளாவே அந்த பிரபஞ்ச லெவல்ல இருக்கும். அதே மாதிரி பூனை இருக்குது, மயில் இருக்குது, கிளி இருக்குது, ஓனா இருக்குது, அணில் இருக்குது, அப்படிலாம் இருக்கு. எவ்வளவு பல உயிரினங்கள் இருந்துருக்குது. அப்படி இருந்த உயிரினத்துலாம் தனக்கா மோட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த உயிருக்கெல்லாம் தனக்கா வந்து சமாதி வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம ரமணாசிரமத்துல வச்சிருக்காங்க, நாய்க்கு சமாதி வச்சிருக்காங்க, மாட்டுக்கு சமாதி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு போதமே வந்தா வச்சிருக்கான். அந்த போதம் தனக்கா ஏதோ ஒரு கர்ம வினையினால போதமா தனக்கா அந்த எடுத்துருக்குது. ஆனா அந்த தனக்கா முஞ்சன்மத்து ஞானி அப்படின்றாங்க. இப்ப மகாபாரதத்துல வந்து தனக்கா வந்து இப்ப விதுரர் அவரு வந்து தானே யம தர்ம ராஜாவுடைய அவதாரம். இவரு வந்து தனக்கா அந்த அர்ஜுனன் வந்து தனக்கா அந்த இந்திரனுடைய அவதாரம். பீமா வந்து தனக்கா வாயுடைய அவதாரம். எல்லாமே ஒவ்வொருத்தவங்க இருக்கக்கூடிய கர்ம வினையினால வந்து தனக்கா மனிதர்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க. அவதரித்து அவங்க வந்து தனக்கா தர்மத்தை நிலைநடத்துக்காக பயன்படுறாங்க. பூமாதேவி வந்து தனக்கா போயிட்டு கேக்குறாங்கன்னா பரபிரம்மத்தில்ட பூமி பாரம் அதிகமாயிடுச்சு, பூமி பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கா போறாங்க. உள்ள என்டர் ஆனவொடனே எல்லாத்துக்கும் ஆள் நியமிச்சாச்சு, இருக்கிறவங்களாம் தனக்கா அவதாரம் எடுத்து வருவாங்க, அந்த பணியை சரி செவ்வனி செய்வாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. நான் போயிட்டு எந்த ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, கேட்காமலே தனக்கா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஆட்டிருப்பாராங்க பூமாதேவி. அது சொல்றாங்க பரபிரம்மம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது, எல்லாத்துக்குள்ளயும் இருந்துட்டு இருக்குது, யார் யாருடைய மனசுல என்ன நடுது அனைத்தும் தனக்கு அந்த அறியும். அப்படிங்கும்போது உன்னுடைய மனசுல என்ன இருந்தது தெரியாதா, அதை நீ சொல்லிதான் அவருக்கு தெரியணுமா அப்படின்றாங்க. அது மாதிரி எவ்வளவு புரிதல் வந்து தனக்கு அந்த இருக்கு. ஹலோ, கேட்டுதான் அது மாதிரி வந்து தனக்கா இருக்குண்ணா. அது மாதிரி சொல்றாங்க நம்ம வந்து தனக்கா சித்தகாலமா அப்பாவா அதுதான் நமக்கு எல்லாம் பேசலாம். அவரு அவரு சொன்ன பாதையில மீதி நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட், ஞானிங்களும் ஓகே, ஆனா அப்பா பாதை தான் பிடிக்கணும். ஆமா, ஏன்னா அவரும் சொல்லிருக்காரு ஆத்ம சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு நமஸ்காரம், மற்றும் அனைத்து சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா நமஸ்காரம். அப்படிதான் நாங்க வணங்குவோம், அப்படிதான் வணங்குவோம், அப்படிதான் வணங்க சொல்லியிருக்காரு. பிற மகான்களுக்கும் நமஸ்காரம் அப்படின்றவரும் உண்டு அந்த பாட்டுல, ராகாதி ரோகம் சதனாது சக்தம் அந்த பாட்டுல வந்து தனக்கா அந்த வரும். அப்ப அப்படிதான் தனக்கா அந்த, அதான் எல்லாரையும் மதிக்கலாம், எல்லா எல்லா பெண்களும் வந்து தாய் போலதான். ஆனா எல்லாருமே தனக்கு அம்மா மாதிரி வந்துட முடியாதுல்ல, உடல் ரீதியா, உடல் ரீதியா வர முடியாது. ஆத்ம ரீதியா பார்த்தனாக்கா எல்லாமே அம்மா தான், எல்லாமே அப்பா தான், எல்லா அப்பந்தான் எல்லாருக்குள்ளயும், எல்லா உயிர்களையும் எல்லா உயிருக்குள்ளயும் இருக்கிறான். அம்மா தான் எல்லா உயிருக்குள்ளயும் வந்து இருக்காங்க. அம்மால இருந்தானே வந்து அப்பா வர்றாரு. அந்த சக்தி ரீதியா பார்க்கும்போது பரா அன்னை பராசக்தி, அந்த பராசக்தியில இருந்து தானே தனக்கு சிவனே உருவாரு. சிவன் தனக்கு திருமலை எல்லாம் வந்து காக்கப்படுற சொல்றாரு. இது அப்பாவும் தனக்கா குறிப்பிட்டிருக்காரு.
அந்த லோக மாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு வார்த்தை, அனைத்துக்கு மேலான லோக மாதான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த வார்த்தையை குறிப்பிடுறாரு.